சமீபத்துல நம்ம அமைதியான கிராமத்துல பிரகாசமான கண்ணுள்ள ஒரு பூதம் ஒண்ணு வந்திருக்கு. அது பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குமாமே. அடிக்கடி இங்க ராத்திரியில ஓடாடிக்கிட்டே இருக்குதாம். ஆமா, தனியா இருக்கிறவங்க இல்ல ராத்திரியில தனியா வேலை செஞ்சுட்டு வரவங்களை பிடிச்சு சாப்பிட்டுருதாமே. ஆமா, எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? ஐயோ, இருட்டாகுதே. இன்னும் சேமிச்சு வைக்க நமக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படுதே. பரவாயில்ல, வீட்டுக்கு திரும்ப போங்க. நான் இங்கேயே தங்கிருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற லானா, நீ இன்னும் சின்ன பொண்ணு. நீ அந்த பூதத்தை சந்திச்சுட்டா? கவலையே வேண்டாம். இந்த ஊர்ல இருக்கிறதா சொல்லப்படுற அந்த பூதத்தை விட பயங்கரமானது வேற ஏதாவது இருக்க முடியுமா என்ன? இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏதோ வதந்தியை நம்பி தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த மாதிரி ஒரு பூதம் இருந்தாலும் எனக்கு அவனை பார்த்து எந்த பயமும் இல்ல. நான் ரொம்ப வேகமும் விவேகமும் இருக்கிற பொண்ணு. சீக்கிரமா வேலை செஞ்சு ராத்திரிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவேன். லானா எல்லாருக்கும் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டா. அவ கடுமையா உழைக்கிறவ, எந்த கஷ்டத்தையும் பார்த்து பயமே இல்ல. பெரிய அரிசி மூட்டைகளை கிடங்குக்குள்ள தூக்கிட்டு போய் வச்சா சீக்கிரமே அந்த கிடங்கு அரிசி மூட்டைகளாலையும் காய்கறியாலையும் ரொம்பிருச்சு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவ கவனமா கிராமத்துக்காரங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு இருக்கான்னு அடிக்கடி சரி பார்த்துப்பா. சரி, அப்போ சரக்கு எவ்வளவு இருக்குன்னு சரி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். 6, 7, 8 ரெண்டு மூட்டை அரிசி குறையுதே, அதோட ஒரு மூட்டை காயும் குறையுதே. வீட்டுக்கு போற மாதிரி நடிச்சு அங்கேயே ஒரு மூலையில ஒளிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒரு கருப்பு பெரிய உருவம் ஒண்ணு வந்துச்சு. யாராவது இருக்காங்களான்னு அக்கம் பக்கம் சுத்தி முத்தி பாத்துட்டு உள்ள நுழைஞ்சிருச்சு. அவன் மெதுவா அந்த சாப்பாட்டு அலமாரி கிட்ட போனான். அந்த அரிசி மூட்டையை தொட்ட உடனே அவனுக்காக போட்டு வச்ச வலை மேல இருந்து கீழே வந்து விழுந்து அவனை மேல இழுத்துருச்சு. மேல தொங்கிட்டு இருந்ததால அவனால இப்போ தப்பிக்கவே முடியல. அவன் கத்துற சத்தம் கேட்டு லானா ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு உள்ள போனான். அங்க வலையில மாட்டி கிடந்தது அந்த அசிங்கமான பூதம் தான் தெரிஞ்சுகிட்டா. ஓ, அப்போ நீதான் கிடங்குக்குள்ள வந்து சாப்பாடு எல்லாம் திருடிட்டு போறியா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லல. நான் கிராமத்துக்காரங்க கிட்ட சொல்லி உன்னை வந்து கைது செய்ய சொல்லிடுவேன். ஐயோ, தயவு செய்து அப்படி செய்யாத. அப்ப சொல்லு, எதுக்கு இங்க வந்து ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டு கிடங்குல இருந்து சாப்பாடு திருடிட்டு இருக்க? என்னோட பேரு டெரிக். நான் பல நாட்களா சாப்பாட்டுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா கடைசியில ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு நாள் இந்த கிராமத்து பக்கமா போய்கிட்டு இருந்தப்போ இங்க இருக்கிறவங்க ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க, கிடங்குல நிறைய சாப்பாடு எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுகிட்டேன். எனக்கு வேற ரொம்ப பசியா இருந்துச்சா, அதனால ராத்திரியில கிராமத்துக்காரங்களோட சாப்பாட்டை திருடி எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா பதிலுக்கு நீ இந்த கிடங்குல இருக்கிற வேலையை செய்ய எனக்கு உதவி செய்யணும், சரியா? நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னால ராத்திரி மட்டும்தான் வேலை செய்ய முடியும். என்ன பகல்ல வெயில் என் மேல பட்டா என் தோல் சுட்டு போயிரும். அந்த நிலைமையில என்னால இங்க வர முடியாது. சரி, நான் ஒத்துக்கிறேன். லானா மெதுவா டெரிக்க அவிழ்த்து விட்டுட்டு அவனுக்கு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தா. முதல்ல டெரிக்கால கிடங்குல அவ்வளவு உதவி கிடைக்கவே இல்ல. அவனோட கூரான நகங்கள் அரிசி மூட்டியை அடிக்கடி கிழிச்சுகிட்டே இருந்துச்சு. பழங்கள் எல்லாம் நசுங்கி போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கா கோவம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு நினைச்சான். அப்போ லானா வந்து அவனுக்கு மெதுவா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா. லானா அவனுக்கு உதவி செஞ்சதால டெரிக் சீக்கிரமாவே கிடங்குல எல்லா வேலைகளையும் சீக்கிரமா கத்துக்கிட்டு ரொம்ப பயனுள்ளவனா இருந்தான். மெதுவா அவனுக்கு அழகான லானா மேல காதல் வந்ததை உணர்ந்தான். ஆனா அவனோட மனசுக்குள்ள அவன் பாக்க ரொம்ப அசிங்கமா இருந்ததால அவன் லானாவுக்கு ஏத்தவே இல்ல அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. அதனால லானா கிட்ட அவனோட ஆசைய சொல்லவே இல்ல. லானா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. இந்த அளவுக்கு சாப்பாடு இருந்தா நாம இந்த குளிர்காலத்தையும் சௌரியமா கடந்துடலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாளை நாம பாத்துருக்கோம்னா அதுக்கு நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. எனக்கு உதவி செஞ்ச டெரிக்குக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு ருசியான ஒரு உணவை சமைச்சு தரப்போறேன். லானா, கிடங்குல இன்னைக்கு ஒரு வழியா சாப்பாடெல்லாம் சேவிச்சு வச்சாச்சு போல இருக்கே. இன்னைக்கு ராத்திரி நாம வெளியில போகலாமா? ரூத், உன்ன மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தினமும் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க. நீ இங்க வந்து என்ன இப்படி கேக்கலாமா? என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறவளை கவனிச்சுக்கிறதுல என்ன தப்பு?
ஆனா இன்னைக்கு ராத்திரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உன்னோட வெளியில வர முடியாது. கிடங்குல எல்லா வேலையும் நீ முடிச்சிட்டல்ல? மன்னிச்சிரு, ஆனா செய்ய இன்னும் நிறைய வேலை இருக்கு, தயவு செய்து என்ன விட்டுடு. ஓ, ஆத்திரத்தை கிளறாத, எல்லாமே அந்த அசிங்கமான பூதத்தால தானே? ரூத் ரொம்ப ஆத்திரப்பட்டான். சமீபத்துல அவன் எப்ப வந்து லானாவை வெளியில கூப்பிட்டாலும் அவ அவனை தவிர்த்துக்கிட்டே இருந்தா. அது மட்டும் இல்லாம நடு ராத்திரியில அவ சாப்பாடை எடுத்துக்கிட்டு ரகசியமா வீட்டை விட்டு வெளியில போறத அவன் பாத்துட்டான். அதனால அவன் ஆர்வமா அவளை பின்தொடர்ந்து போய் பார்த்தப்போ அவ அந்த அசிங்கமான பூதத்தோட சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருந்தது பார்த்தான். அதை பார்த்ததும் ருத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனோட வருங்கால மனைவி லானா இந்த மாதிரி ஒரு அசிங்கமானவனோட நெருங்கி பழகினா அவனோட கௌரவம் ஊர்ல கெட்டு போயிரும் அப்படின்னு நினைச்சான். அதனால ரகசியமா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க திட்டம் போட்டான். அன்னைக்கு லானா கிடங்குக்கு இன்னும் வராதப்போ டெரிக் பரபரப்பா வேலை செஞ்சுகிட்டு இருந்தான். ரூத்தும் அவனோட ரெண்டு வேலைக்காரங்களும் மெதுவா வந்து அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெரிக்க கட்டி போட்டுட்டு அவன் கிடங்குல சாப்பாடு திருட வந்தவன் மாதிரி சித்தரிச்சுட்டு ஊர் ஜனங்களை கூட்டிட்டாங்க. எல்லாருமே வந்தப்போ டெரிக் எந்திரிச்சு பார்த்தான். எல்லாரும் பாருங்க, இந்த பூதம் இன்னைக்கும் ராத்திரியில இந்த கிராமத்தை தொந்தரவு செய்து. இன்னைக்கு நான் அவசர அவசரமா வெளியில போக வேண்டியதா இருந்தப்போ இவன் சாப்பாடு திருடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ரொம்ப பலசாலியும் புத்திசாலிகளுமான நானும் என்னோட சகோதரர்களும் தைரியமா வந்து இவனை புடிச்சு கட்டி போட்டுட்டோம். இவன் சொல்றது எல்லாமே போய் பாத்தீங்களா, ஒத்துக்க கூட மாட்டேங்கிறான். கண்டிப்பா டெரிக் அப்படி செஞ்சிருக்க மாட்டான், தயவு செய்து அவனை எல்லாரும் நம்புங்க. லானா, என்ன ஆச்சு உனக்கு? நீ எதுக்கு இந்த பூதத்தை காப்பாத்த நினைக்கிற? அப்பா, நான் சொல்றதுதான் உண்மை. அவன் இங்க சாப்பாடு திருட வரல, நான் தான் இங்க என்னோட வேலையை செய்ய உதவிக்கு சேர்த்துக்கிட்டேன். ஆனா அவன் உன்னோட நம்பிக்கையை தப்பா பயன்படுத்திக்கிட்டான். நன்றி கேட்டவன். எல்லாருமே சீக்கிரம் வாங்க, இந்த அசிங்கமான பூதத்தை எரிச்சிடலாம். இல்ல டெரிக், உனக்கு ஒன்னும் ஆகலையே. அவளை தடுத்துட்டாரு. ரூத் டெரிக்க தப்பிக்க விட்டிருந்தாலும் அவனை லானா கிட்ட இருந்து நினைச்ச மாதிரியே பிரிச்சுட்டான். ஊர் தலைவர் அவனுக்கும் லானாவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சிட்டாரு. ஆனா டெரிக் ஊரை விட்டு போன நாள்ல இருந்து லானா ரொம்ப சோகமா உடம்பு சரியில்லாமையே இருந்தா. எந்த ஒரு ஊர் வைத்தியராலையும் அவளை குணப்படுத்தவே முடியல. லானாவை குணப்படுத்தணும்னா அவரு மூலிகை மருத்துவரான மெய்சனை கூப்பிடணும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அவ ரொம்ப ஆபத்தான காட்டுக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருந்தா. ரூத் அதை கேள்விப்பட்டு அந்த மெய்சனை கண்டுபிடிச்சு லானாவை குணமாக்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். டெரிக் கிராமத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் மத்தியானம் காட்டுல சாப்பாடு தேடிக்கிட்டு இருந்தப்போ டெரிக்கு யாரோ ஆபத்துல உதவிக்காக கத்திக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தப்போ அது ருத். அவன் திரும்ப போக பார்த்தான். ஆனா ருத் உடனே டெரிக் கிட்ட உதவிக்காக கெஞ்சினான். தயவு செய்து என்ன காப்பாத்து. நான் ஏன் உன்ன காப்பாத்தணும்? நீ எனக்கு துரோகம் செஞ்சவனாச்சு. ஆனா இப்போ லானாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன சொல்ற, லானாவுக்கு உடம்பு சரியில்லையா? அதனாலதான் இப்ப கொஞ்ச நாளா லானா கிடங்குக்கு வர்றது இல்லையா? அவளுக்கு உடம்பு சரியில்லை. நாம மூலிகை மருத்துவர் மேசனை கண்டுபிடிக்கலன்னா அவளுக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும். ஆனா நீ இந்த பூதத்தோட மூஞ்சிய வச்சுக்கிட்டு தனியா மேசன் கிட்ட போனா அவ உனக்கு உதவி செய்ய மாட்டாளே. டெரிக் அதை கேட்டதும் ருத்த காப்பாத்தி அவனோட சேர்ந்து மேசனை தேடி போனான். அவங்க அங்க வந்து சேர்ந்தப்போ ஒரு வயசான பாட்டி சாலை ஓரமா விழுந்து கிடக்கிறது பார்த்தாங்க. ருத் உடனே அதை கடந்து போனா. ஆனா டெரிக் அவங்கள மெதுவா தூக்கி விட்டு கேட்டான். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே பாட்டி? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப நன்றி. ஆனா உங்க கால் வீங்கி இருக்கே, நான் மெய்சனை தான் பாக்க போறேன், வேணா எங்க கூட வரீங்களா? உங்களுக்கு மெய்சனை பாக்கணுமா? ஆமா, நான் தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற மெய்சன். அவங்க லானாவோட நிலைமைய பத்தி மெய்சன் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. மெய்சன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவ பையில லானாவை குணமாக்குற ஒரு அற்புத மூலிகை இருக்குன்னு சொன்னா.
ஆனா அவளோட கால்ல வலி இருந்ததால அவளால தனியா போக முடியாதுன்னு அவங்க கிட்ட உதவி கேட்டா. டெரிக் யோசிக்காம அவளை அவனோட முதுகு மேல ஏத்திக்கிட்டு அவளை ஊருக்கு கூட்டிட்டு போனான். ஆனா அவங்க அவ்வளோ தூரம் வர்றதுக்குள்ள சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிட்டான். டெரிக் மேலாடைய போட்டுக்கிட்டு இருந்தாலும் சூரியனோட ஒளியால அவனோட தோல் சுட ஆரம்பிச்சது. டெரிக்கு ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. ஆனா அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மிஸ்ஸஸ் மெய்சனை கிராமத்துக்கு கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். ருத் கிராமத்துக்கு திரும்ப வர வழியில மெய்சன் வச்சிருந்த அந்த பைய முறைச்சு பாத்துக்கிட்டே அதை திருட திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த தடவை அவன் அந்த பைய எடுத்தா டெரிக் அவனை ஒருவேளை அடிச்சு போட்டுருவானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ருத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ ஒரு கொள்ளைக்கார கூட்டம் அவங்க வழிய மறைச்சாங்க. இவங்க இருக்கிற நிலைமைக்கு என்னால இவங்களை சுலபமா அடிச்சு போட்டு முடியும். அவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நான் இங்கே இருந்து மிஸ்ஸஸ் மெய்சன் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்களோட சண்டை போடுறியா? சரி, அவங்கள நான் பாத்துக்கிறேன். மிஸ்ஸஸ் மெய்சன் ஜாக்கிரத. முட்டாள் பூதம். ஏ வயசான கேள்வியே, உன்னை காப்பாத்து நான் இங்கே நின்னுக்கிட்டு இருந்தா எனக்கு நேரம் வீணாயிடும். நீ பை கிடைச்சிருச்சு. நீங்க இங்கேயே எப்படியோ போய் தொலைங்க, நான் போறேன். டெரிக்கையும் மெய்சனையும் அந்த கொள்ளக்காரங்க கிட்ட சண்டை போட விட்டுட்டு ருத் கிளம்பி போயிட்டான். ரொம்ப ரொம்ப நன்றி ருத். என்னோட பொண்ணு கண் முழிச்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யலாம். ரொம்ப நன்றி ஐயா. அது அது பாம்பு பாம்பு. அந்த நேரத்துல மெய்சன் லானாவோட அறைக்குள்ள வந்தா. கீழே விழுந்திருந்த அவளோட பைய எடுத்துக்கிட்டு லானாவை குணமாக்க அவ கிட்ட போனா. மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் லானா மெதுவா எந்திரிச்சா. அவ தலைய அசைச்சு மெய்சனுக்கு அவளை காப்பாத்தினதுக்கு நன்றி சொன்னா. நீ இந்த ஆளுக்கு தான்மா நன்றி சொல்லணும். இவனாலதான் நான் பத்திரமா இங்க வர முடிஞ்சது. டெரிக், ரொம்ப நன்றி. நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது இல்ல. நீ எப்பவுமே ஆரோக்கியமா பலத்தோடையும் இருக்கணும். நீ ஏன் என்ன பார்த்து பேச மாட்டேங்கிற? என்ன மன்னிச்சிடலானா? நான் இவ்வளவு அசிங்கமான உருவத்தோட உன்னை பார்க்க விரும்பல. டெரிக், உன்னோட உருவம் மத்தவங்கள மாதிரி அழகா இல்லைன்னாலும் உன்னோட உள்ளம் ரொம்ப அழகானது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா யாருமே நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பார்த்த பயமா இல்லையா? இல்ல, உன்னோட இருக்க நான் எதையும் ஏத்துக்க தயார். லானா, என் செல்ல மகளே. அப்பா. ரொம்ப நன்றி டெரிக், என்னோட பொண்ணை காப்பாத்திட்ட. இனிமே அவளை பத்திரமா பாத்துப்பியா? லானாவும் டெரிக்கும் ஊர் தலைவர் அவங்க காதலை ஏத்துக்கிட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த நொடி சந்தோஷத்தை அவங்க முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள டெரிக் வலியால கதறினான். ருத் எந்திரிச்சதும் அவனோட திட்டம் தோத்து போனதால அவன் டெரிக்க முதுகுல குத்திட்டான். அதனால டெரிக் கீழே விழுந்துட்டான். லானா மெதுவா டெரிக்க கட்டி அணைச்சு அழ ஆரம்பிச்சுட்டான். போகாது லானா, அழாத. உன்னை சந்திச்சதே எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம். என்ன மாதிரி ஒரு அரக்கனோட கல் மனச பூவா மாத்தினவ நீதான். திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து டெரிக்க சூழ்ந்துருச்சு. அவன் மறுபடியும் அழகான ஒரு இளவரசனா மாறிட்டான். என்னன்னா, மெய்சன் ஒரு தேவதை. அவ எல்லாருக்குமே எல்லாத்தையுமே சொன்னா. இதுக்கு முன்னாடி டெரிக் ஒரு இளவரசனா இருந்தான். ஆனா அவனோட அகங்காரத்தால எப்பவுமே அடுத்தவங்களோட தோற்றத்தை பார்த்து கேலி செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் அவன் இப்படிப்பட்ட அசிங்கமான பூதமா இருக்க சபிக்கப்பட்டான். அவனோட தோற்றத்தை பெருசா நினைக்காத ஒருத்தி டெரிக்க உண்மையா நேசிக்கும் போது டெரிக்கோட சாபம் முறிஞ்சிரும் அப்படின்னு சொன்னான். இப்போ ருத்த மெய்சன் ஒரு அசிங்கமான பூதமா மாத்திட்டா. காலத்துக்கும் அவன் ஒளிஞ்சுக்கிட்டே வாழ வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் டெரிக்கும் லானாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.